வணக்கம். நேற்று நம்ம இந்திய அணி செகண்ட் ஓடிஐ மேட்சை நியூசிலாந்து அணியை வீழ்த்தி அபார வெற்றி அடைஞ்சு தொடர கைப்பற்றிருக்காங்க. இப்படி இருக்க இந்த ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அஃபிஷியலாக ஐசிசி அவங்க ஒரு நாள் போட்டிக்கான தரவரிசியல் பட்டியல் அதை இப்போ அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த ஐசிசி ரேங்கிங் பட்டியலில் பார்க்குற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தான் உருவாகியிருக்கு. அதாவது முன்னதாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டம் நம்ம இந்தியன் ஜெயிச்சாங்கன்னா ஐசிசி தரவரிசை பட்டியலில் முதலாவது இடத்துல வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு முன்னதாகவே தகவல்கள் வெளியாகி இருந்தது. ஆனால் இந்த ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்ப வந்திருக்க ரிசல்ட்டின் பிரகாரம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூன்று அணிகள் பாத்தீங்கன்னா ஒரே புள்ளிகளை ஐசிசி வரலாற்றில் முதல் முறையா எடுத்திருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் இப்ப வெளியாகி இருக்கு. அதாவது இங்கிலாந்து அணி அவங்களும் 113 புள்ளி, நியூசிலாந்து அணி அவங்களும் 113 புள்ளி, நம்ம இந்தியா அவங்களும் பாத்தீங்கன்னா 113 புள்ளி. இப்படி மூன்று அணிகளும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான புள்ளிகளை எடுத்து யார் முதலாவது இடத்தை பிடிப்பாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய கன்ஃபியூஷனே பாத்தீங்கன்னா இப்ப ஐசிசி ரேங்கிங் பட்டியலில் ஏற்பட்டிருக்கு. இதுக்கு நடுவில் ஆஸ்திரேலியா அவங்களும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 112 புள்ளி, அதாவது ஒரே ஒரு புள்ளி கம்மியாக முதலாவது இடத்தை பிடிக்கிறதுக்கு அவங்களும் பின்னாடியே ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ இப்படி நம்ம இந்திய அணியின் இந்த வெற்றியால் ஐசிசி ரேங்கிங் புள்ளி பட்டியலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 அணிகள் முதல் இடத்தை யார் பிடிச்சிக்க போகிறாங்க அப்படின்னு மிகப்பெரிய போட்டி ஏற்படக்கூடிய அளவுக்கு ஒரு சம்பவமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியனின் வெற்றியால் இப்போ ஐசிசி ரேங்கிங் புள்ளி பட்டியலில் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஐசிசி ரேங்கிங்கில் ஒரே நேரத்தில் இப்படி 4 மிகப்பெரிய அணிகள் முதலாவது இடத்தை பிடிக்கிறதுக்கான போட்டிகள் நடக்கிறதும் இதுதான் முதல் முறை அப்படிங்கிற மாதிரியும் பாத்தீங்கன்னா ஐசிசி ரேங்கிங் அவங்க இந்த தகவலை இப்ப அபிஷியலாவும் வெளியிட்டிருக்காங்க. சோ நம்ம இந்தியனின் வெற்றி இப்ப ஐசிசி ரேங்கிங் புள்ளி பட்டியலையே இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறத பத்தி உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.